வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எறா தொக்கு செய்ய போகிறோம். நான் வந்து அரை கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் நான் வந்து வெங்காயத்தக்காளிப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், சந்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளியை வந்து இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லில் வச்சு கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நம்ம வரமிளகாய் போட்டதால் தக்காளி பழம் கூட சேர்த்து அந்த கலர் நல்லா கொடுக்கும். நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா அதுலேயே வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி கூடவே. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது வந்து இட்லி தோசைக்கு செய்கிறதுக்காக வந்து ஹாஃப் லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிடுறேன். நீங்கள் வந்து சாதத்துக்கு செய்கிறதா தான் நிறைய தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், இறை நான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன் சுத்தமாக. இப்போ தண்ணி நம்ம ஹாஃப் லிட்டர் ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு. இது இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்கு வந்து நம்மளுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கும் போது. அப்போ கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிளறிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இறை வந்து 10 மினிட்ஸில் நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிறேன். இப்போ இது இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறை தொக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.